மதிய நேர பிரதான செய்திகள் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரிஃபா மரியம் ரிஃப்கான். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பெட்ரோல்களுக்காக மக்கள் வரிசையில். மின் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிப்பு. இந்தியா மீனவர்கள் 8 பேர் யாழ்காரி நகரில் கைது. இதுவரையான காலப்பகுதிகளில் 189 இந்தியா மீனவர்கள் கைது. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வார இறுதியில் பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் எரிபொருள்களுக்கான வரிசைகளை காண முடிகின்றது. தேவைக்கேற்றமாறு விநியோக இன்மையே எரிபொருள் வரிசைகள் மீண்டும் உருவாவதற்கு காரணம் என அகில இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் சில நாட்களுக்குள் இந்த நிலைமை வளமைக்கு கொண்டு வரப்படும் என சங்கத்தின் தலைவர் கூறுகின்றார். சர்வதேச தொகுப்புகள். அடுத்து அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது 3 புதல்வர்கள் ஊழல் மோசடி வழக்கு தாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான இந்த போட்டி 2022-20 போட்டி என்பதால் இரு அணிகளுக்கு முக்கிய போட்டியாக அமைகின்றது. இந்தியா துடுப்பாட்ட வீரர் வீரக் கோலியும் இந்த போட்டியில் விளையாட உள்ளார். எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபெஸ்டின் மணித்தியாள செய்திகளை எதிர்பாருங்கள். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.